தெருவோரத்தில் வசித்து வந்த மக்களை வந்து வலுக்கட்டமா அங்கேருந்து எடுத்து போயிட்டு வந்தா கார்பரேஷனோட காப்பகம் ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட்டுக்குரிய இடம் அந்த இடத்துல போயிட்டு வைக்கிறாங்க. 115 குடும்பங்கள் பார்த்தா ஒரு கட்டடத்துக்குள்ள 3 கார் என்ற அடிப்படையில ஒவ்வொரு குடும்பம் அதுக்குள்ள இருக்கின்றது. அவர்கள் வசிப்பிடம் குறித்து அங்க பார்க்காத நபர்கள் வந்து வேற யாராலும் கற்பனை செய்ய முடியாது. 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வீடே கொடுக்கல. 3 மாதத்தில் மாற்று குடியிருப்பு தருவேன் என்று சொல்லி 22 வருஷமாகியும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வீடு என்ற ஒரு அமைப்பே வந்து இந்த அரசாங்கம் கொடுக்காம இருக்கின்றது. உரிமைக்கு போராடுறது வந்து தூண்டி விடுறதுன்னா அதை செய்யதான் சார் செய்வோம். தெருவோரத்தில் வசித்திருக்கும் மக்களுக்கு பூசாம வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகார வர்க்கம் வந்து 4.5 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள். நீங்க யாரு நான் மக்கள்கிட்ட 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறது? வணக்கம். சென்னை ஜவஹர்லால் நேரு ஸ்டேடியத்துக்கு அருகாமையில் கண்ணப்படத்துல என்ற ஒரு பகுதியில் சுமார் 22 ஆண்டுகளமாக 120க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வந்து ஒரு பாழடைந்த கட்டடத்தில் வசித்து வருகிறாங்க. அவர்கள் வசிப்பிடம் குறித்து அங்க பார்க்காத நபர்கள் வந்து வேற யாராலும் கற்பனை செய்ய முடியாது. தமிழகத்தில் மிக மோசமான குடியிருப்புகளை பல்வேறு மக்கள் வசித்து வரது நம்ம பார்த்துருக்கின்றோம். நகரங்களில் பல பகுதியில் எவ்வளோ துயரத்தில் மக்கள் வசிக்கப்பட்டிருக்காங்க என்பது நமக்கு தெரியும். ஆனால் இந்த கண்ணப்பர் திடலில் வசிக்கக்கூடிய மக்களுடைய வாழ்விடம் வந்து என்னன்னா இது எல்லாவற்றிலும் முற்றிலும் மாறுபட்ட ஒரு இடமா இருக்கின்றது. அவர்கள் வந்து அந்த இடத்துக்கு ஏன் கொண்டு போனாங்கன்னா 2022 வந்து பிப்ரவரி 22 அன்றைக்கு வந்து முதலமைச்சராக இருந்த செல்வி ஜெயலலிதா அவர்கள் சென்னை மாநகராட்சியினுடைய ரிப்பன் பில்டிங் எதிர்ப்பவர்களில் தெருவோரத்தில் வசித்து வந்த மக்களை ஒரு விளையாட்டு போட்டி நடக்குது நேரு ஸ்டேடியத்தில், வெளிநாட்டு அதிபர்கள்லாம் வருவாங்க, அவங்களுக்கு முன்னாடி வந்து தெருவோரத்தில் இருக்கக்கூடிய வியாபாரம்னா நம்முடைய மாநிலத்தினுடைய புகழ் வந்து இடைஞ்சலாயிடும், அது புகழுக்கு வந்து இடையூறாயிடும் என்பதற்காக அவசர கதையில அந்த மக்களை வந்து தெருவோரத்தில் வசித்து வந்த மக்களை வந்து வலுக்கட்டமா அங்கேருந்து எடுத்து போயிட்டு வந்தா இந்த வீடற்றோருக்கான ஒரு காப்பகம், கார்பரேஷனோட காப்பகம், ஒரு 2400 ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல போயிட்டு வைக்கிறாங்க. ஒரு 3 மாசத்துல அவங்களுக்கு வந்து மாற்று இடம் கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 3 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு வீடே கொடுக்கல. இப்போ அந்த கட்டடத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுமார் 120 குடும்பங்கள் இருக்கிறார்கள். அரசினுடைய கணக்கெடுப்பு பிரகாரம் பாத்தீங்கன்னா 115 குடும்பங்கள் அங்க இருக்கின்றார்கள். 115 குடும்பங்கள் பாத்தீங்கன்னா ஒரு கட்டடத்துக்குள்ள 3 கார் என்ற அடிப்படையில ஒவ்வொரு குடும்பம் அதுக்குள்ள இருக்கின்றது. அந்த அதுக்குள்ள ஒரு காற்று கிடையாது, வெளிச்சம் இருக்காது. கிட்டத்தட்ட மனிதர்கள் வசிப்பதற்கான எந்த விதமான வரையறைக்குள்ளும் வராத ஒரு இடத்துல வந்து அடைத்து வைத்திருக்கின்றார்கள். அங்க இருக்கக்கூடிய மக்கள் கண்ணப்படுத்த மக்கள் வந்து பல முறை வந்து என்னன்னா மாநகராட்சி அதிகாரிய, தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட, அமைச்சர்கள்கிட்ட, நாடாளுமன்ற உறுப்பினர்கிட்ட, சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட, மாநகர மன்றத்துல யார் யாரெல்லாம் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவர்களாம் நேரில் சந்தித்து மனு மேல் மனு கொடுத்து போராட்டம் நடத்தி மிக 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 சோர்வுக்குள்ளாகக்கூடிய வகையில தான் வந்து என்னன்னா இவங்க கொடுத்த மனுவிற்கு வந்து அதிகார வர்க்கத்தினுடைய பதில் இருந்திருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, 22 வருஷமாக 3 மாதத்தில் மாற்று குடியிருப்பு தருவேன் என்று சொல்லி வஞ்சகத்தோடு அந்த மக்களை வந்து ஒரு பாழும் கட்டடத்துல குடியமர்த்து விட்டு 22 வருஷமாகியும் அந்த மக்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வீடு என்ற ஒரு அமைப்பே வந்து இந்த அரசாங்கம் கொடுக்காமல் இருக்கின்றது. அதற்கு இதை இந்த அதுவும் சமீபத்துல பெய்த மழையெல்லாம் வந்துன்னா நீங்க எப்போ வேணாலும் அந்த கட்டடம் இடிஞ்சு கொண்டுரும் அந்த அளவுக்கு வந்து ஒரு பாழடைஞ்ச கட்டடம் அது. அந்த கட்டடத்துல வந்து இந்த மக்கள் வருவதற்கு முன்பாக இலங்கை அகதிகள் வைப்பதற்காக வைத்திருந்த இடமாக அது இருந்தது. அதற்கு முன்பாக சென்னையில வந்து சால்ட் கோட்டான்னு ஒரு அந்த பகுதி இருக்கின்றது, அங்க வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் வந்து படுத்துக் கொள்ளக்கூடிய இடமாக இருந்தது. இப்படி பல ஆண்டுகாலம் பழுதடைந்த கட்டடத்தில் தான் இந்த மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ள அத்தனை பேருமே அட்டவணை சாதனர், தலித் சமூகத்தை சார்ந்தவர்கள். இவர்களுடைய வாழ்விட உரிமையை உறுதி செய்வதற்காக பாத்தீங்கன்னா அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அவரும் சரி, அதுக்கு பின்பு அந்த ஆட்சியாளரும் சரி, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காது என்பது ஒரு துயரம், ஒரு கொடூரம், ஒரு கண்டனத்துக்குரிய ஒரு செயல். இப்போ சமீபத்தில் என்ன ஆச்சுன்னு சொன்னா வந்து கடந்த மழை வந்து ஒரு மிகுந்த அரசாங்கத்து பயத்தை உருவாக்கி ஏதாவது கட்டணம் விழுந்து மக்கள் இறந்துருவாங்க என்ன போறோம் ஏதாவது அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகும்னு யோசிச்சாங்க. தொடர்ந்து மக்களும் போராடினார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த போராட்டத்தை ஆதரித்தது. பல்வேறு அமைப்புகள், தனி நபர்கள் எல்லாம் அந்த மக்களுக்கு வீடு வேணும் என்று பேசினார்கள். தொடர்ந்து அந்த மக்கள் நடத்திய போராட்டத்தின் காரணமாக தமிழ்நாடு அரசாங்கம் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்துல
வீடு ஒதுக்குறதுக்கு என்பது வந்து முடிவெடுத்துட்டாங்க. மூலக்கொடத்தளம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குடிசை மாற்றுவாரி குடியிருப்புல வீடு என்பது ஒதுக்கப்பட்டு 114 குடும்பங்கள் யார் யார் என்று பட்டியல் எடுத்து இவங்களுக்கு தான் வீடு என்ற அளவுக்கு வந்து இறுதி செய்துட்டாங்க. ஆனால் என்ன ஆகுதுன்னா, இறுதி செய்தப்பட்ட பிறகு அந்த மக்களை பார்த்து நீங்கள் பயனாளி தொகையாக ஒவ்வொரு குடும்பமும் 4.5 லட்சம் ரூபாய் கொடுத்தால் உங்களுக்கு வீடு கொடுக்கப்படும்ன்றாங்க. நடுத்தருவில் வாசிக்கக்கூடிய மக்களுக்கு வந்துன்னா, தெருவோரத்தில் வசித்திருக்கும் மக்களுக்கு, தங்கள் உடல் உழைப்பு மூலயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களும் வந்து கூசாம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகார வர்க்கம் வந்து 4.5 லட்சம் ரூபாய் கேட்கிறார்கள். அப்போ வந்து என்னன்னா வந்து அந்த பகுதியில் வந்து அந்த அங்கே வழக்கறிஞர் மோகன்மன் மக்களோட போய் பேசிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காரு. எழுத்தாளர் கரண் கார்கே சென்னை மாநகரத்தினுடைய மிக முக்கியமான வாழ்வியலை வந்து நாவலாக கொண்டு வந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்தாளர் கரண் கார்கே. அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இது மாதிரி அங்கே பிரச்சனை நடக்கிறதோட அங்கே தான் இருக்கிறேன்னாரு. ஏன்னா அன்றைக்கு சென்னை தினம், ஊரே வந்து தமிழகமே வந்து சென்னை தினம் கொண்டாடி கொண்டிருக்கிற வேலையில் தான் அந்த மக்கள் வந்து போராட்டில் ஈடுபடுறான்னு சொல்லிட்டு கரண் கார்கே சொல்றாரு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 700 பகுதி குழு தோழர்கள் எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போறாங்க, அந்த மக்களோட கூட நிக்கிறாங்க. அதுக்கு பிறகுதான் நான் அங்க போறேன். அப்புறம் வந்து திருப்பியும் வந்துடனா நம்ம வந்து ஏங்க 4 லட்சம் ரூபாய் ஏன் கேக்குறேன்னா, இல்லங்க நீங்க 4 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியலாம் பரவாயில்லங்க, நாங்க IIFL சொல்லிட்டு ஃபினான்ஸ் கம்பெனில வட்டிக்கு நாங்க கடன் வாங்கி தரோம்ன்றாங்க. கார்பரேஷன் என்ன பண்ணுதுன்னா, வட்டிக்கு கடன் வாங்கி தரதுக்கு ஒரு தனியார் வங்கியை வந்து என்னன்னா அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க, அவங்க பரிந்துரைக்கிறாங்க. தனியார் வங்கி எல்லாம் போயிட்டு 4.5 லட்சம் ரூபாய் வாங்கினா இவங்க என்ன கதியா வருது, முடிய முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மறியல் ஈடுபடுறோம். மறியல் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது பார்த்தீங்கன்னா, அதுவும் கிட்டத்தட்ட ஒரு சூளை பகுதி என்பது ஒரு நான் அந்த ரவுண்டா சுத்தி நடக்கிறோம், ஒரு 3 பகுதியில வந்து வாகனம் போக சொல்லிட்டு ஒரு பகுதியை மறுத்து தான் வந்து மக்கள் வந்து மறியல் ஈடுபட்டு இருக்கோம். அப்போ வந்து கீழ்ப்பாக்கம் DC புதுசா வந்திருக்காரு ஒரு கமிஷனர் நேரடியாக வந்து இது வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்கள் தலைமை தாங்கன்னா அவங்கள வந்து கைது செய்துட்டு அவங்கள இந்த மக்களை வந்து அமைதியா கொண்டு போயிலன்ற ஒரு அவர் ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து என்ன வந்து அவர் வந்து வலுக்கட்டாயமாக காவலர்களை வைத்து இழுக்கின்றார்கள், வலுக்கட்டாயமாக வந்து வாகனத்தில் ஏற்றுறாங்க. ஆனால் மக்கள் வந்து என்னன்னா அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் எத்தனை பேர் என்னன்னா போலீஸுடைய வாகனத்தை தடுத்து நிறுத்தி எங்களுக்காக போராட வந்தவர் வந்து நீங்கள் எப்படி கைது பண்ண முடியும்னு கிட்டத்தட்ட 10 நிமிஷம் அவங்கள வாகனத்தை நவுத்த முடியாத அளவுக்குன்னா சுற்றி நின்று அவங்க தடுத்து போராட்டம் நடத்தின் காரணமாக வேறு வழி இல்லாமல் வாகனத்திலிருந்து வந்து நம்ம இதில் இறக்குறாங்க. அப்புறம் காவல்துறை ஆணையருக்கும் நாமளும் வந்து விவாதத்தில் ஏற்படுற விவாதமாகின்றது. அவர் வந்து நீங்க வந்து போராட்டம் தூண்டி விடுறீங்க, போராட்டம் தூண்டி விட்டீங்கன்னா அவங்க கைது செய்வினாரு. நான் கமிஷனை பார்த்து கேட்டேன், தூண்டி விடுறதுன்றது அரசியலமைப்பு சட்டத்தின் சார்பாக உரிமைக்கு போராடுறது வந்து தூண்டி விடுறதுன்னா அதை செய்ய தான் சார் செய்வோம். நீங்க உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் என்ன வேலை உரிமை கொடுத்துருக்கோ அந்த வேலையை நீங்க செய்யுங்க, எனக்கு கான்ஸ்டியூஷன் என்ன உரிமை கொடுத்துருக்கோ அதை நாங்கள் வேலை செய்வோம்னு சொல்லி சொன்னோம். அப்புறம் இறுதியாக வந்து என்னன்னா ஒட்டுமொத்த மக்களையும் கைது செய்து மண்டபத்தில் அடைக்கிறாங்க. நண்பர்களே, அது எந்த அளவுக்கு சென்னை மாநகர காவல்துறை வந்து அராஜகத்தோடு நடந்திருக்குன்னா, 12:30 அரெஸ்ட் பண்ணி வந்து மண்டபத்தில் அடைக்கிறாங்க. 12:30 ஒரு கார்பரேஷன் மண்டபத்தில், அந்த மண்டபம் பார்த்தீங்கன்னா ஒரு பாழடைந்த மண்டபம், அங்கே ஒரு தூய்மையான மண்டபமே கிடையாது. அடைத்து முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4:30 வரைக்கும், மாலை 4:30 வரைக்கும் தண்ணியும் சாப்பாடும் கொடுக்கவில்லை. காரணம், நாம போராட்டம் நடத்தினதா அவங்க பழி வாங்குவேன்ற அடிப்படையில் வந்துன்னா அவங்க வந்து 4:30 வரைக்கும் உணவு கொடுக்கல, தண்ணீர் கொடுக்கல. சரி, எங்களுக்கு தானே தண்ணீர் கொடுக்க பார்த்தீங்கன்னா 24 கான்ஸ்டபிள்ஸ், உமன் கான்ஸ்டபிள், மென் கான்ஸ்டபிள், இளமையா இருக்கக்கூடிய இளைஞராக இருக்கக்கூடிய கான்ஸ்டபிளுக்கும் பெண்களுக்கும் என்ன சாப்பாடு கொடுக்கல, தண்ணி கொடுக்கல. ஒரு மாநகரத்தினுடைய காவல்துறையை வந்து பார்த்தீங்கன்னா சொந்த கான்ஸ்டபிளுக்கும் சோறு போடல, போராட்டம் நடத்திய மக்களுக்கும் சோறு போடல. கிட்டத்தட்ட அரசியலமைப்பு சாசனம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமைகளை எதேச்சிகாரமாக பறிக்கக்கூடிய வேலையில வந்து மாநகர காவல்துறை ஈடுபட்டு இருக்குது. எனவே நம்ம உணவு வந்து 4:30 மேல கொண்டு வந்தாங்க, நம்ம 4:30 மேல கொண்டு வந்து உணவு வந்து சாப்பிட மறுத்தோம். 7:30 தான் அவங்க விடுவித்தார்கள். அப்போ விடுவிக்கும் போது நம்மனா சொன்னோம், யாராவது வந்து வாக்குறுதி கொடுத்தா தான் வெளியே போகணும். அதை எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சொக்கலின்னு வந்தாரு, அவர்கிட்ட நம்ம மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக ஒரு 3 கோரிக்கைகள் சொன்னோம். 1, நீ வந்து நீங்க யாரு நம்ம மக்கள்கிட்ட 4 லட்சம் ரூபாய் பணம் கேட்கறது, 22 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மக்களை வந்து அந்த குடியிருப்புல இருந்து நீங்க வந்து வெளியேற்றும் போது பயனாளி தொகை வசூலிக்கக்கூடிய முறையே கிடையாது. அன்னைக்கு அந்த முறையை நீ வந்து தாமதமா கொடுக்கறதுனால, 22 வருஷம் கழிச்சு வீடு கொடுக்கறதுனால நீங்க வந்து அந்த மக்களை எப்படி வந்து குற்றம் சொலுத்த முடியும், எனவே 4 லட்சம் ரூபாய் கொடுக்க முடியாது. ரெண்டாவதாக, இவங்க அத்தனை பேரும் அட்டவணை சாதினர், அட்டவணை சாதின மக்களுக்கு வீடு கொடுக்க வேண்டும் என்றால் இவங்க EWS ஸ்கீம்ல கொடுக்குறாங்க, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்ல, எப்படி அதுக்கு சரியா இருக்கும்? அட்டவணை சாதி மக்களுக்கு எப்படி நீ வீட்டை தூக்கி EWS ஸ்கீம்ல கொடுப்ப? எனவே அது செய்ய கிடையாது. இன்னும் சொல்ல போனால், 22 வருஷமாக அந்த மக்களுக்கு வந்து வீடு கொடுக்காமல் அவங்களுடைய வாழ்க்கையை நிர்மூலமாக்கிய எத்தனையோ பேர் தற்கொலை செய்திருக்கின்றால், எவ்வளவு மரணங்கள் நடந்திருக்கு தெரியுமா?
பலருடைய மனநிலையை போய் பாருங்க. பல பேர் தனி பெண்களா இருக்கின்றார்கள். இந்த துயரத்துக்கெல்லாம் காரணமான அரசு, அந்த மக்களுக்கு தான் இழப்பீடு தொகை கிடமுண்டு அவங்ககிட்ட வந்து நினைய பயனாளி தொகை கொடுக்கூடான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வற்புறுத்தணும். அவர் சொன்னோம், அவரும் வந்துனா அதை நான் வந்து உறுதியாக வந்து மேலதிகார்ட்ட சொல்லி நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லி வாக்குறுதி அடிப்படையில் அன்றைக்கு வந்து நம்ம வந்து விடுதலையானோம். பிறகு அடுத்த நாள் வந்துனா மாநகராட்சியினுடைய ஆணையர், புதிதாக வந்திருக்கிற ஆணையர் கமிஷனர் ஜே குமரகுருபன் ஐஏஎஸ் அவர்கிட்ட நம்ம வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஊழியர்களும் பகுதி மக்களும் சேர்ந்து மனு கொடுத்தோம். அவர்கிட்ட அதே கோரிக்கை நம்ம சொன்னோம். அவர் கேட்டார், எங்கிட்ட நான் காசு கொடுக்க முடியாது சார், எப்படி சார் கொடுக்க முடியும் 4 லட்சம்? அப்புறம் அவர் உடனடியாக வந்து குடிசை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு இயக்குனர் அவருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டா, இன்னும் சில அதிகாரம் தொலைபேசி தொடர்பு கொண்டு அவர் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கொடுத்த அந்த மனுவின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு இந்த மழைக்காலம் வருவதுக்குள்ள அவங்க நான் கட்டாயம் அவங்க வீடுல குடியாமத்துல ஒரு 10 நாள் டைம் கொடுங்க, நான் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி பேசிட்டு பண பயனாளி தொகை பெறாம வீடு கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுப்பேன்னு சொல்லிட்டு வாக்குறுதி அளித்திருக்கின்றார். வாக்குறுதி அளித்தபடி பெருநகர சென்னை மாநகராட்சி செயல்படும் என நான் நம்புகிறேன். அவங்க வந்து அப்படி செஞ்சாங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் பெருநகர மாநகராட்சிக்கும் பாராட்டி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போஸ்ட் போடும். இல்லை என்றால் பயனாளி தொகை இல்லாம அந்த மக்களை அதே நகர்ப்புற வாய்விட மேம்பாட்டு வாரியத்துல ஒரு தரமான குடியிருப்புல வீடு கிடைக்கிற வரை என்னன்னா உறுதியான போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுக்கும்.